ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம அசீமோட ஃபேவரிசம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. அசீம் தனியாக தான்டா விளையாடுறாரு அப்படின்ற மாதிரி கேட்குறவனுக்கெல்லாம் இந்த வீடியோ தான் பதில். என்னன்னா, நேற்று ஏடிகே கூட பேசும்போது அசீம் ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டாரு. நான் இது வரைக்கும் ஏடிகேவியும் ராமையும் கதிரியும் அசலியும் நான் நாமினேட்டே பண்ணது கிடையாது, ஏன்னா நீங்கள் எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கீங்க, நாமினேட் பண்ணது கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அப்போ எந்த இதுக்கு நீங்கள் அமுதவானனும் சரி மைனாண்டு மணிகண்டனும் இவங்கெல்லாம் குரூப்பிசம் பண்ணுறாங்க, சேஃப் நாமினேஷன் பண்ணாங்கன்றது எதுக்கு சொன்னீங்க? எதுக்கு அசீமா நீங்க சொன்னீங்க? அப்ப நீங்க என்னத்தை கிழிக்கிறீங்கன்ற நானு, நீங்க ஏன் அதை பண்ணீங்க? அப்ப நீங்க கரெக்டா இருந்துட்டு அடுத்தவங்களை கொஸ்டின் கேட்கணும். நீங்களே உங்களுக்கு க்ளோஸா இருக்கவங்க நாமினேட் பண்ண மாட்டீங்களா? அடுத்தவங்க நாமினேஷன் பண்ணா நீங்க ஏன் கேள்வி கேட்கறீங்க? மனசாட்சி இல்ல உங்களுக்கு? இவ்வளவு பேசுறீங்களே, இப்ப வந்து ஏன் சொல்றீங்க? அதை ஃபர்ஸ்டே செஞ்சிருக்கலாம்ல. அப்ப வந்து அங்க ஒரு உங்களுக்கு ஏத்த மாதிரி அங்க ஒரு மாதிரியும் இங்க வந்து இது சொல்றீங்களே, இது என்ன நியாயன்ற நானு? சொல்லுங்க, மிகப்பெரிய இருங்க. அன்னைக்கு நீங்க கரெக்டா இருந்து நான் சார் என் ஃப்ரெண்டா இருந்தாலும் தப்பு பண்ணா நான் நாமினேட் பண்ணுவேன்னு பண்ணிருக்கணும். இன்னைக்கு வந்து உங்க சர்க்குலா சேஃப் நாமினேஷன் இதெல்லாம் பண்றீங்கன்னு அன்னைக்கு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான் நாமினேஷனே உங்களெல்லாம் பண்ணதில்ல. நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, க்ளோஸ் டு ஹார்ட்டு, அப்புறம் என்ன இதுக்கு மத்தவங்களை போய் பழி சொல்றீங்க? மத்தவங்களுக்கு பண்ண ஏங்க இது குத்துது? அப்ப நீங்க பண்ண இருக்கிறது தப்பு தானே? நல்லா கதையா இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏடிக்கே கிட்ட கேக்குறாரு, ஏடிக்கே நீ எத்தனை வாட்டி நாமினேஷன் பண்ணிருக்க அப்படின்னா, ஏடிக்கே நான் ரெண்டு வாட்டி பண்ணிருக்கேன்பா அப்படின்னா, எதுக்கு ரெண்டு வாட்டி? நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எதுக்குடா என்ன ரெண்டு வாட்டி நாமினேஷன் பண்ணேன்? ரீசன் சொல்லு, ரீசன் சொல்லுன்னு ரீசன் சொல்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு நேற்று பேச்சு போச்சு. ரீசன் ஏடிக்கே வந்து சொல்றாரு, ஆமாடா நான் நீ என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் நீ பண்ற விஷயங்கள் எனக்கு பிடிக்கல, நான் பேசுற வார்த்தைலாம் பிடிக்கல, அதுக்கு நான் நாமினேஷன் பண்ணேன். என்ன வார்த்தை சொல்லு, ரீசனை சொல்லு, ரீசனை சொல்லு, ரீசனை சொல்லுன்னு தொடர்ந்து கேட்டிருக்காரு. அதையும் உனக்கு அவருக்கு பிடிக்கல, நாமினேஷன் பண்ணிட்டாரு, அது தப்பு, நீ பண்ணது தப்பா இருந்தாலும் நாமினேஷன் பண்ணிட்டாரு, அது உனக்கு முடிஞ்சு போச்சு. எதுக்கு பண்ண? ஃப்ரெண்டா இருக்கும் எதுக்கு பண்றேன், எதுக்கு பண்றேன்னு திரும்ப திரும்ப எதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க? சேம், எதுக்கு இந்த வேலை? அதுக்கப்புறம் வந்து நீ எனக்குனா வந்து நிக்க மாட்ற, விக்ரமனுக்குனா போய் நிக்கிற, ஏன் விக்ரம் என்ன பண்ணிட்டான், விக்ரம் என்னத்தை கிழிக்கிறான் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சோ அப்ப விக்ரமன் அண்டு அசீம் தான் இப்போ, விக்ரமன் அசீம், விக்ரமன் அசீம்ன்றதுதான் போயிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா, அசீமுக்கும் ஒரு பொறாம வந்துருச்சு போல விக்ரமன் மேல. ஏன் எல்லாம் விக்ரமனுக்குனா ஒரு சில விஷயங்களை கேட்கறாங்க, நமக்குன்னா கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டான்ட்டு. அதுக்கேத்த மாதிரி நீங்க நடந்துக்கணும் அசீம். நீங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸும் இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணா உனக்கும் வந்து நிப்பாங்க. நீ யூஸ் பண்றது காய்ச்சி பூச்சின்னு கத்தி போடுவா எல்லாரும் மேலேயும், இதுல மனசுல ஒண்ணும் வச்சுல அப்படின்றத நீங்க சொல்லிடுறீங்க. எப்பா நீ மனசுல வச்சுக்கிட்டு பேசுறியோ பேசுறியோப்பா, பட் ஆப்போசிட் சைட்ல இருக்கும் எப்படி ரியாக்ட் பண்றான்றத போட்டுருணும். நீ 4 வார்த்தை அசிங்கமா திட்டி போட்டு அடுத்த நிமிஷமே வந்து பேசி போடுவேன், அவன் வந்து நார்மலா பேசுவான்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதுல வந்து இனிமேட்டு அசீம் சொல்லட்டுமே, எவனா குரூப்பிசம் பண்றான் இது பண்றான்னா அப்ப நீங்க எதுக்கு? அப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸை நாமினேட் பண்ண மாட்டீங்கன்னா அவங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸை நாமினேட் பண்ண மாட்டீங்க. சோ நீங்க பண்ணது ரைட்னா அவங்க பண்ணது ரைட்டா? அப்புறம் எதுக்கு வெளியே வந்து சொல்லிட்டு இருக்கீங்கன்றதுதான் நான் கேட்கறேன். ஸோ இந்த வகையில பார்த்தீங்கன்னா, அசீமும் அந்த குரூப்பிசம் ஃபேவரிசம் மாதிரி தான் விளையாடுறாரு. மற்றவங்களை கேள்வி கேட்கறதுக்கு அவருக்கும் ரைட்ஸ் கிடையாதுன்றதுதான் என்னோட கருத்து. அவர் நேற்று நைட்டே உண்மையை வளர்த்துட்டாரு. இதுக்கு மேல என்ன ஃப்ரெண்ட்ஸையா நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு கேட்கறாரு. ஃப்ரெண்ட்ஸ் நாமினேட் பண்ணக்கூடாது இல்லடா, நான் நாமினேட் பண்ணல இல்லடா அப்படின்ற மாதிரி பேசுறது என்ன?